கருமன் ட்ரேடர்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கு நம்ம வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வாலா வந்து நம்ம இப்போ லாஸ்ட் வருஷம் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணி பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வருஷம் வந்து வாலா ஃபங்க்ஷனில் புது ப்ராடக்ட் வந்து உள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் அந்த ஐட்டம் வந்து ஒரு 6 வெரைட்டியில் உள்ளே வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். சரக்கெல்லாமே குவாலிட்டி பக்காவா இருக்கும். அதாவது பாத்துட்டீங்கன்னா, போன வருஷம் பைசா வந்து இந்த வருஷம் பைசா கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து போன வருஷம் இந்த வருஷம் வந்து 40% வந்து எல்லாமே கூடிச்சு. அந்த ரா மெட்டீரியல் ப்ளஸ் அந்த உங்களுக்கு அந்த பேர்மெட் யூஸ் பண்ணாமல் வந்து வெடி யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து வந்து கூடிடுச்சு போன வருஷம் ரெண்டு வருஷம். அது போக வந்து டிரான்ஸ்போர்ட் அது நிறையா செலவுனால தயவு செஞ்சு போன வருஷத்தோட பைசிச்சு இந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம கருமன் ட்ரேடர்ஸில் கிஃப்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 18 ஐட்டத்துலேருந்து 50 ஐட்டம் வரைக்கும் பண்ணுறாங்க. அதாவது 7 டைப் ஆஃப் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறோம். இது போக 2 விஐபி ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் வேறு பண்ணுறோம். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வந்து உங்களுக்கு 18 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் தான். இதை ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஆமாட்டேன். இதில் வந்து 320 ஆரம்பிக்கணும். இது வந்து ஓகே சார். இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே பின்னாடி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு ஓகே. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம வந்து இது வந்து 25 ஐட்டம் போயிடலாம். ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து ஓகே. இதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பின்னாடி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒன் பை ஒன் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 30 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ். இது வந்து இது கண்டென்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பழக்கம் போல் பின்னாடி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 35 ஐட்டம்ஸ் தான். இது நீங்கள் முன்னாடி பார்த்த விட இதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் மாறும். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஐட்டமும் அதே மாதிரி தான் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜகஜா லாரு ஃபோட்டோ ஃப்ளாஷு அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான மந்த்ரா ஸ்டிக் இதெல்லாமே கொஞ்சம் புது வெரைட்டி நல்லா வேணும். அந்த மாதிரி நம்ம புதுசாக கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே சார். ஓகே சார். இது அடுத்து வந்து இதில் பேசினா 520 அந்த மாதிரி ஒன்றாது. வந்து 40 ஐட்டம் தான். 40 ஐட்டம் வந்து கொஞ்சம் பேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இதோட இதுவும் அதே தான். இதுலேயும் அதை அந்த 35 ஐட்டத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நாங்கள் உள்ள போட்டிருக்கோம். 620 அந்த மாதிரி சந்திங்க வரும்ண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 45 மாதிரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரேட் மாற வெரைட்டிஸ் கூடும். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் ஆகும். இதோட இதுவும் அதே மாதிரி தான். எல்லாம் மென்ஷன் பண்ணிப்போம். இது அதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜெகஜாலுங்கிறதெல்லாம் புது ஐட்டம். அது வந்து டிஜிட்டல் ஆர் வந்து ஆக்சுவலாக உள்ள வச்சுட்டு போனாங்க. இது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ட்ரக்கிலான ஹையர் வெரைட்டியான இது. இது வந்து ஆக்சுவலாக 50 ஐட்டம்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்னா. இதோட ப்ரைஸ் வந்து நேரில் 820 இன்றைக்கு தேதிக்கு வச்சுருக்கேன். இதோட வெரைட்டிஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கூட இருக்கும். அதாவது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஐபியில் விஐபி கிஃப்ட் பாக்ஸ் போடுவோம். அதை சொன்னோம் நம்ம 7+9 2 2 ரேட்டு சொன்னோம். ஆமாம். இது வந்து விஐபி நார்மல். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது வந்து விஐபி ஸ்பெஷல் இருக்கும். இதில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1050 வரும் ப்ரோ. ஓகே ஓகே. இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் எப்படி ப்ரோ, சில்ட்ரன்ஸ்க்கு லைக் பண்ணுற மாதிரியா? இல்லை இது வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு போகிற மாதிரி தான். ஓகே ஓகே. சில நம்ம முதல் ஃபேமிலி பேக் மாதிரி. ஆ, ஃபேமிலி பேக் மாதிரி. ஓகே ஓகே. முதல்ல பார்த்தது வந்து இந்த ஆஃபீஸ் பீப்பிள் வந்து அவங்களோட சர்க்கிளில் கொடுக்குறத வச்சுருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஸ்பெஷலாக பண்ணது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பட்ஜெட்டில் பார்க்குறவங்க இது வந்து இதே போதும். தீபாவளி அந்த மாதிரி ஒரு வெரைட்டி போகும். ஓகே. பார்த்துட்டீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணுவோம். வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். வெரைட்டிஸ் நான் கம்மியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நல்லா பிராண்டட் இருக்கும். பிராண்டட் வந்து மல்டி பிராண்டட் எல்லாமே. ஓகே. சரக்கு குவாலிட்டி கம்பெனியாக வராது ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த அசோட காட்டன் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாலா வந்து கடைசி வருஷத்தில் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டாக வந்து நமக்கு புதுசாக இப்போ வாலா ஃபங்க்ஷன்லேயும் ஒரு 5 வெரைட்டியில் வந்து நம்ம அந்த வட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வாலாவில் பொறுத்த வரைக்கும் 100 வாலா 200 வாலா 500 வாலா 1000 வாலா 2000 வாலா அப்படி இருக்கும். அதே ஃபங்க்ஷன்லேயும் இப்போ இந்த வட்டமும் வாலாவில் எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீல் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம இப்போ வாழாலேயே இதுதான் ரொம்ப சின்ன ப்ராடக்ட்டு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சார், இது வந்து பேர் வந்து மினி மேஜிக் வைப்புங்க. இது ஆக்சுவலாக அதோட பெருசு இருந்தால் இருக்குது. அதில் சிறுசு வந்து ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த வாழா வந்து மல்டி கலர் வாழா. நைட்டு வந்து கலர்ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய அடுத்த ஃபங்க்ஷன்னா ஆக்சுவலாக மேஜிக் எப்படி சொல்லுவாங்க இது. ஓகே.
இது வந்து டைம் அதோட டைமிங் கூட வச்சுரு சொல்றோம் அதே சைடு ரவுண்டில் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க அந்த வாழை டியூப்ஸை ஓகே மல்டி கலரு பக்காவாக இருக்கும் நைட் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் த்ரீ வந்து டபுள் த்ரீயா ப்ரோ ஆ ரெண்டு சென்ட் த்ரீ இருக்கும் ஓகே ரெண்டு ஒரு ரூபாய் என்ன பண்ணால் போதும் அது வந்து ஆக்சுவலாக சுற்றி வந்துடும் எல்லாமே ஓகே 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 அடுத்து நம்ம பார்க்குற வந்து இந்த கும்ஃபு பாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது டிஜிட்டல் வாழை இது அதுலேயே வந்து 200 வாழை மாதிரி இது ஒரு வாழை ஓகே ஓகே உங்களுக்கு 1000 சவுண்ட்ஸ் வந்து கேரண்டியாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதோட வெடி வந்து இதை அன்பாஷன் என்ன பண்ணிக்கலாம் ஆ நான் பார்த்துக்கிட்டா வெடி இப்படி தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் இருக்கும் லேயர் மாதிரி தான் இருக்கும் ஓ நல்லா பார்த்தீங்கன்னா பத்தி குச்சி மாதிரி தான் இருக்கும் பத்தி குச்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த வாழை ஃபங்க்ஷன் இருக்கும் இங்கே ஒரு இப்போ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் வரைக்கும் கட்டாக வரீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே 1000 கூட இருக்கும் உங்களுக்கு அது ஒரு வந்து இந்த இலக்கியம் சொல்லி அதில் மல்டி கலரில் போடுறாங்க ஓகே வாழை மாதிரி தான் இருக்கும் சார் ரோல் பண்ணிச்சிருப்பாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இதோட டைமிங்லாம் எப்படி இருக்கும் டைமிங் எத்தனை பீஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் சிங்கிள் பீஸ் தான் ரோல் பண்ணிச்சுனால கொஞ்சம் பெரிய பெருசாக இது வந்து வாழாலே மல்டி கலர் மல்டி கலர் மல்டி கலர் அதுவும்ந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி பெரிய சூப்பர் சூப்பர் அதே தான் சில வந்து உங்களுக்கு வந்து லென்த்தாக இருக்கும் லென்த் கூட இருக்கும் ஓகே இந்த மாதிரிலாம் இதுவும் சிங்கிள் கலர் மல்டி கலர் ப்ரோ இது வந்து சிங்கிள் கலர் சிங்கிள் கலர் அதாவது மார்னிங் போகிற மாதிரி இருக்கும் மல்டி கலர் எல்லாமே நைட்டு தான் பெட்டர் எல்லாமே நைட் நைட் பெட்டர் ஆகும் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது வந்து சில இது வந்து 2000 வாழாக்கு ஈக்குவலானது ஆனால் வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காத்தா இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் வெயிட் அம்மா இருக்கும் கேஸ் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த உள்ள ஆர்டர் பண்ணி வச்சுப்பாங்க உங்களுக்கு அது ஓகே 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 அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு இதில் உங்களுக்கு ஓகே சார் ஓகே சார் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்லாம் அந்தளவுக்கு இருக்காது திரும்ப அளவுக்கு இருக்காது ஆனால் ஃபங்க்ஷன் பெட்டராக இருக்கும் அதோட டைமிங்லாம் கிட்டத்தட்ட வந்து 1 நிமிஷம் 50 செகண்ட் வரையும் கேருக்கியாக இருக்கும் நம்ம கடையோட ஸ்பெஷல் ஐட்டமா ப்ரோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமே இருக்கு இதெல்லாமே கிட்ஸ் ஸ்பெஷல் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரியர் ஜோன் சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க டாய்கன் சொல்லி போடுறாங்க நம்ம அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக வால் மாதிரி பண்ணுறாங்க வாரியர் ஜோன் மாதிரி பண்ணுறாங்க இது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பென்சில் டைப் தான் ஆனால் கொஞ்சம் இனோவேட்டிவ் செக்யூர் செக்யூர் வந்து செக்யூர் செக்யூராக சேஃபாக இருக்கும் ஓகே இது வந்து ஆக்சுவலாக ஸ்வாட் மாதிரி பென்சில் டைப் தான் மேலே வந்து பார்த்தா சொன்னால் ஆக்சுவலாக ஒரு டைமிங் பென்சிலில் என்ன பென்சிலில் என்ன ஃபங்க்ஷனோ அதே ஃபங்க்ஷன் தான் ஓகே ஓகே ஆனால் கொஞ்சம் செக்யூர் சேஃபாக கொஞ்சம் வித்தியாசமாக கிட்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகே 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 டைமிங் கூட மிச்ச பென்சிலில் கம்பேர் பண்ணுவோம் ஓகே ப்ரோ ஓகே அடுத்து எதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சக்கார்னு சொல்லுவாங்க ப்ரோ இது வந்து ஓ அது வந்து சின்ன சாக்லேட் மாதிரி இருக்கும் சைடில் தெரிஞ்சுருப்பாங்க நீங்கள் அதை எங்கே பண்ணும்போது உங்களுக்கு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி ஒரு 4 சக்கரம் வந்து ஓகே 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 சூப்பராக இருக்கும் சின்ன டேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தொடர்பு காட்டின பற்றி சவரம் எல்லாமே சவரம் பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போ இது வந்து அதே மாதிரி ப்ரோ சாக்லேட்லாம் வைக்கிறீங்க பட்டாசு கடையில் சாக்லேட் மாதிரி இருக்கிறது ஆக்சுவலாக உள்ள வந்து சக்கரம் தான் சக்கரம் தான் எல்லாமே இங்கே பிளாஸ் பிளாஸ் ஆகி ஒரு 4-5 சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சக்கரம் திருச்சி பெருசாக இல்லை சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இது வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் ஸ்பெஷலாக போடுறது வந்து ஓகே ப்ரோ இது வந்து 2 ஃபங்க்ஷன் பட்சத்தினே உங்களுக்கு இன்னும் 10 வச்சோடனே 2 ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபங்க்ஷன் 2 பால் இருக்கும் உள்ள ஓகே ஒரு 50 மீட்டரில் போய் ஒரு பிளாஸ்ட் ஆகும் அப்புறமேட்டி 100 மீட்டர் இது ஓகே 2 தான் வரும் அதுக்கப்புறம் சைரன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி சைரன் பண்ணலாம் சைரன் நல்லா அவங்க டைமிங் கூட ஆகும் சவுண்ட் பக்கா வரும் சைரன்ல அதுக்கப்புறம் இது வந்து இந்த பம்பரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பின்னர் சொல்லுவாங்க ப்ரோ ஓகே ஓகே இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து வந்து இப்போ 2 வருஷமா 3 வருஷமா ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு பிகாக் வந்து நல்லா ஃபேமஸ் இருக்கு ப்ரோ 3 கலர் மல்டி கலர் ஓகே ஒரு ரூபா மேலே மட்டும் 3 டியூப்னு சொல்லுவாங்க இது 5 டியூப் இருக்கு ஆனால் அதெல்லாம் சிங்கிள் கலராக தான் வரும் நம்ம வந்து மல்டி கலர் 3 மல்டி கலர் நீங்கள் மேலே வந்து என்ன பண்ணால் போதும் ரெண்டு பக்கம் ஆக்சுவலாக இதாக 10,000 டைமிங்கும் இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் இதுல ஒரு 4 வெரைட்டி பண்ண மாட்டேன் டியூப் மாடலில் போட்டிருப்பாங்க நம்ம சின்ன வயசில் கிரான்ஸ் யூஸ் பண்ணி ஓகே ஓகே அந்த பாக்ஸ் டியூப் மாடலில் போட்டிருக்காங்க டியூப் மாடலில் போட்டிருப்பாங்க அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ப்ரோ ஆ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த
இப்ப இருக்க இந்த மாதிரி மாடல் இருக்கான் தெரியல, ஆனா சின்ன நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல் படிக்கும் போது கிரான்ஸ்ல இந்த மாதிரி தான் போட்டுருப்போம். இந்த மாதிரி போட்டுருப்பாங்க, குச்சி எல்லாமே உள்ளது மாதிரி இருக்கும். சைட்லயே உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, அந்த பத்தாக்கிறதுக்கு இந்த இதை மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேட்ச் பாக்ஸ் வந்து நம்ம வந்து தீப்பட்டிச்சு அந்த பாக்ஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசம் தான். இதை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம், கடையில் வந்து சேஃப் கிடையாது. நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், அதே இதில் மத்தாப்பு தான், மத்தாப்பில் டியூப் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நைன் சிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி தெரியுதுங்களா, இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கிற வேண்டியதான் நம்ம. ஓகே, வேறு இது வந்து எதுவும் சவரேட் தான் ப்ரோ, ஆனால் இது வந்து பப்பு சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்ன ப்ரோ அவ்வளோ வித்தியாசம்? இதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், உள்ளே வந்து ஒரு யானை இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த தும்பிக்கையில் வந்து திரிய வச்சுருப்பாங்க. அதில் பத்தாக்கும் போது உங்களுக்கு அந்த சவர் வந்து நம்ம இப்போ யானை இது பண்ண தும்பிக்கையிலேருந்தே வர மாதிரி தும்பிக்கையிலுமே சவர் வர மாதிரி. அது வந்து சவர் ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே மேலே கூடி போகும், இது தும்பிக்கையிலேருந்து போகிற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே, விட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக தான் வச்சுருக்காங்க நம்ம கடையில். நம்ம கர்மன் கிராக்கர்ஸ் நம்ம மண் செட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது, அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட எத்தனை வெரைட்டி ப்ரோ இருக்குது? அதில் ஒரு நாலு வெரைட்டி இருக்குண்ணா இதில். ஓகே ஓகே, இது எல்லாமே ஆக்சுவலாக ட்ரெடிஷனான இதுண்ணா, அது உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனாக அதில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக பாட்டில் தான், அந்த கிளே பாட்டில் தான் பண்ணுவாங்க இது வந்து. அதே அந்த நம்ம சட்டி சக்கரம் அதில் சட்டியில் பண்ணுற அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபில் பண்ணுவாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் ப்ரோ? கலரில் வரும், இது வந்து கோல்டன் கலரில் வரும். கோல்டன் சில்வர் கலர் இது. ஓகே, இது வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் வரும். இது வந்து சில்வர் போட்டுருக்கோம் மேலே. இது வந்து ஃபங்க்ஷனிங் வந்து மேலே அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லேட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இக்னேட் பண்ணால் அந்த சவர் மாதிரி வரும்போது. ஓகே, இது வந்து இல்லையும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி காய்கறி இந்த மாதிரி வரும், நல்லாயிருக்கும் இதுவும். ஓகே ஓகே சார், இது போக மிச்சம் எல்லாமே இதெல்லாமே சோனில் இந்த ஃபவுண்டன் அந்த மாதிரி வரும்போது எல்லாமே. அது நம்பர் ஃபவுண்டன் இது, இது வந்து ஓனும் ஒரு மாதிரி ரெட் ஃபவுண்டன் சொல்லி இது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்கும் அது வந்து. ஓகே ஓகே, ஃபுல் ரெட்டாக இதில் மல்டி கலர்லாம் வச்சிருக்கோம். மல்டி கலர் இருக்குது, என்னென்ன கலரில் ப்ரோ எல்லாம் இருக்குது? ஒரு நாலு வெரைட்டி இருக்கு, நாலு வெரைட்டியாக இருக்குது. இது சில்வர் ஃபுல்லாக கிராக்லிங், சில்வர் கிராக்லிங். ஓகே ஓகே, வேறு என்ன? இது போக வந்து எல்லோவில் இருக்கா? அதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் தான் இது. இது ரெட் ஃபவுண்டன் இது, இது வந்து கோல்டன் சொல்லி கோல்டன் சவர் மாதிரி வரும் இது ஆக்சுவலாக வந்து. நாலு இதில் வச்சுருக்கீங்க? இது வந்து இந்த டைட்டானிக் ஃபவுண்டன் சொல்லி வந்து இதுவும் அந்த சில்வர்லேயே ஒரு கிராக்லிங் மாதிரி கிராக்லிங் நாலு வெரைட்டியாக இருக்கும் சில. ஓகே ஓகே, பரவாயில்ல. வேறு இதில் இன்னும் இதுவும் ஒரு இதாகும், இந்த 12 inch ஆர்ட் சொல்லி இந்த இது ரைடர் இருக்குல்ல மேம், டுவெல் டேஸ் அப்புறம் ஆங்கிரி பேர்டு இந்த மாதிரி ஓன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒரு 4 varieties இருக்கும். எல்லாமே சோனி தான், சோனி தான் ஃபுல்லாக வேணும், இந்த ரேக்குள்ள வேணும். ஸோ இது வந்து மணிந்த பேங்க்னு சொல்லுவாங்க, ஸ்டார்வெல்ஸ் இருக்குது மணிந்த பேங்க்ம்பாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4x4 சொல்லி சக்கரம் தான், உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் எஃபெக்டோட மேலே வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தம். ஓகே ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது வந்து இதுவும் அந்த மோட்டர் சொல்லி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான், இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். வேறு பிராண்ட் ஆக்சுவலாக இது எல்லோ ஃபால்ஸ்னு போட்டிருக்கு. எல்லோ ஃபால்ஸ் தான், ஒரு டிஃப்ரெண்ட் தான் கலர் வேறு மாதிரி தான், அந்த மாதிரி கை வச்சாலும் அந்த ஒன்றும் பாதிப்பு அவ்வளோ இருக்காது. ஓகே ஓகே, சின்ன பிள்ளைங்க வச்சுக்கலாம், நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது,
மற்றபடி இது வந்து அதில் ஃபவுண்டில் ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. ஓகே, சார் மூணு கலர் வரும், அதுலேருந்து சிங்கிள் பீஸ்லேருந்து மூணு கலர் மாதிரி வரும், ட்ரை கலர் மாதிரி வரும். மூணு பீஸ் இருக்குமா ஒரு பாக்ஸில்? அஞ்சு பீஸ் போகும், அஞ்சு பீஸ் இருக்குது, பீஸு மூணு கலர் உங்களுக்கு. எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரைடர்னு சொல்லுவாங்க, அது வந்து டோல் ஷாட் ரைடரு. டோல் ஷாட் ரைடரு? ஆமாம், டோல் ஷாட் ரைடர். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா இது வந்து பிஜில்னா நார்மலாக எல்லாட்டுமே இருக்கும். நம்மட்டருக்கு வந்து 100 பீஸஸ் இது. அப்புறம் வந்து இந்த இது செர்பன்டெக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பாம் மாத்திரை ஆக்சுவலாக இது. ஓகே சார். அப்புறமேட்டு லக்ஷ்மியில் எல்லாமே இருக்குது. புதுசாக வந்துருக்கு வந்து இந்த பாகுபலின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாகுபலி ஈகல்ன்னு சொல்லி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிச்சஸ் மாறும். காமன் இல்லாமல் கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணியிருக்காங்க. சவுண்ட் பக்கம் வரணும்ல அவங்களுக்கு எல்லாமே. ஓகே ஓகே. எல்லா ரேட்டையும் மட்டும் இருக்குது. அந்த 2.5 மூணு அஞ்சு அதெல்லாமே எல்லா டிச்சுமே இருக்குது. ஓகே சார். ஓகே சார். அடுத்த கலர் கொட்டி இல்லாத அடுத்த நம்ம கலர் கொட்டி தான் புஷ் புஷோ நம்பிடலாம். அது வந்து கலர் கொட்டி, கலர் கொட்டி இது, கலர் கொட்டி இது வந்து கோல்டு டிலெக்ஸு, கோல்டு டிலெக்ஸ் இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதோட பெருசுனா அந்த கலர் பெஞ்சோர் சொல்லி போட்டு டபுள் எக்ஸ்எல் இது கலக்கொட்டி, கலக்கொட்டி வேணும். அதில் எத்தனை பீஸாக இருக்கும்? 10 பீஸ்னா பாசம் உங்களுக்கு வெடி கொஞ்சம் பெருசாக பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும் வெடி உங்களுக்கு. உங்களுக்கு ஃபீட் எத்தனை ஃபீட் வரைக்கும் நான் போகும்? அது அது வேணும், 25 ஃபீட் வரைக்கும் அந்த அந்தளவுக்கு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் நம்மளோட நம்மள சக்கரத்து வந்து டீலக்ஸ் இது. சக்கரத்தில் எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் இருக்கா இருக்கும்? இருக்கும் மாறும். இது ஆக்சுவலாக வந்து சோனியோட சிங்கிள் பைப் அவுட் ஆகுது. மூணு இன்ச் பைப் இது. ஒவ்வொன்று இதுவும் மாஸ்டர் ஆஃப் மியூசிக் அந்த மாதிரி ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியாக இருக்கும். அப்புறம் இது வந்து அமேசிங் வேர்ல்டுனு சொல்லி இது ஒரு கம்பெனிக்காக போடுறது. இதில் 4 வெரைட்டி மொத்தமாக இருக்குது அதில். இந்த மாதிரி ரெட், க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து 3 இன்ச் ஆக்சுவலாக பைப் இது. உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஃபங்க்ஷனிங் பக்காவாக இருக்கும். மற்ற எல்லாமே வேறு நான் இப்போ பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலாக வந்து பாம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வச்சு சிந்தை போயிடலாம். இது வந்து ஹைட்ரா பாம் இது. அவங்களுக்கு வந்து 3 பிளேன் சொல்லுவாங்க நம்ம லாங்குவேஜில். சவுண்ட் வந்து இது இதை மாதிரி பக்காவாக இருக்கும். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது டிஜிட்டல் பாம்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, ரெட்டு தான் சுற்றிப்பாங்க சவுண்ட். இது இது ஆக்சுவலாக பைப்பில் தான். இது சவுண்ட் பக்காவாக இருக்குது உங்களுக்கு வந்து. இதுக்கு பெருசு போச்சுன்னா அது வந்து இதுவும் பைப்பில் ஆக்சுவலாக ஜிப்மங்க் 5000 சொல்லுவோம். ஓகே. இது சவுண்ட் எஃபெக்டிவ் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இந்த சவுண்ட் லவர்ஸுக்கு வந்து அவங்க நல்லா பிடிக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே. இப்போ டிடிசி தான் பெருசு நம்ம இல்லைனா இது செவன் பிளே இது. செவன் பிளே, செவன் பிளே. ஓகே. இப்போ 9 பிளே எல்லாமே ஸ்டாக்கில் வர வேண்டியிருக்கு எல்லாமே. ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து கடைசி தான் காரத்து பிறகு அந்த மாதிரி சவுண்ட் பக்கம் வரும். சின்ன பிளேலேருந்து 9 பிளே வரைக்கும் நம்மகிட்ட பாம்ஸ் வந்து 9 பிளே எல்லாமே இருக்கும். அவைலபிள். சவுண்ட் லவர்ஸ் வந்து பக்கம் வர நம்ம சொல்லணும். ஓகே சார். பார்த்துட்டோம்னா நம்ம வந்து எல்லாமே சரக்கு தெளிவாக பண்ணுறோம்ண்ணா. எல்லா வேட்டையுமே நம்ம மல்டி பிராண்ட்ஸ் தான், சிங்கிள் பிராண்டு கிடையாது. நம்ம ஒரு சில பேர் வந்து சிங்கிள் பிராண்டாக மொத்தமாக வேலைக்கு இறக்கிடுவாங்க, ஷோரூம் வச்சுப்பாங்க. நம்ம அப்படி வேண்டாம் கிடையாது. ஒவ்வொரு சிலக்கும் தெளிவு எங்கெங்கே கிடைக்கிதோ அங்கே அலைஞ்சி நம்ம வாங்கி தான் வைக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாமே சாம்பிள் போட்டு பார்த்துருவோம். சரக்கு எல்லாமே கேரண்டியாக இருக்கும். நம்ம சரக்கு எல்லாமே வேணும். அதே மாதிரி என்ன வேட்டியோட கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அந்த வேட்டி புதுசு வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் வந்து ஒரு சில பேர் வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆக்சுவலாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெரிய காரணம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் அந்த பேர் மெட்டிட் வந்து ஒன்று பச்சை கொஞ்சம் சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஆல்ட்ரேட்டாக வேறு வெடிது போடுறனால தான் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால தான் அந்த அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியல. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் 40% வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதா இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போக போகிற மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம். ஏன்னா அவசியம் சொல்லுவாங்க 2000 அவ்வளோ வெடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்து கம்மியாக தான் வரும். இந்த 2000 ரேஞ்சுனா அந்த ஐயாத மாதிரி தான் அமௌண்ட் வந்து இதாகும். ஏன்னா வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் கூடுறனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ ப்ராப்ளமும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் பண்ணுற எல்லா வெடியிலையுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தே கிடையாதுண்ணா. ஆக்சுவலாக வந்து மல்டிபிள் பேண்ட்ஸ் தான் நம்ம வெடி வாங்குகிறோம், செலக்ட் பண்ணி தான் வாங்குறோம். என்னென்ன வெடி வந்து பக்கவாக குவாலிட்டியோட இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். அப்படிங்கப்போ நம்ம வந்து எந்த வெட்டி மூணும் ஃபங்க்ஷன் இல்லாமல் போகிறது, சேஃபாக இல்லாமல் போகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பக்கமான குவாலிட்டியாக இருக்கும்.
இங்கே இருக்கு சப்ளை பண்ணுற எல்லா வெடிக்குமே நம்ம ஆக்சுவலாக கவர்மெண்ட் எடிஷன் சப்ளை பண்ணுற எல்லா வெடிக்குமே நாங்கள் கேரண்டி, எந்த ஒரி பண்ணி தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும், ரேட்டும் அஃபோர்டபுளாக நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இதுவரைக்கும் கர்மன் ட்ரேடர்ஸில் எல்லா வெடியோட ரிவ்யூவும் பார்த்தோம். கொஞ்சம் வித்தியாசமான வெடியோ வச்சுருந்தாங்க, மெயினாக அந்த வாழா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வாழாவை பேன் பண்ணுறதுனால ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதோட ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போகிறோம், நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம கர்மன் ட்ரேடர்ஸில் இந்த வருஷம் உங்கள் தீபாவளி கொண்டாடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பா.